எல்லா அடிக்ஷனுக்குமே பக்கத்தில் இருக்கவங்க வந்து ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபோன் அடிக்ஷன் மட்டும் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு 10 பேர் இருக்கோம் அப்படின்னா, அந்த 10 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் மட்டும் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ஏன் இந்த அளவுக்கு வந்து ஃபோன் அடிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கப்போ நம்ம அம்மா அப்பாலாம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன் எப்பயுமே ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருப்ப அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த பேச்சு வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எதனால அப்படின்னு பார்த்தா, அவங்களும் வந்து ஃபோன் அடிக்ஷனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அடிக்ஷனை எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சூர்யா, வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு பர்டிகுலராக இல்லை, எந்த அடிக்ஷனாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம கான்ஷியஸாக வந்து நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளை ஃபஸ்ட்டு லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். ஆவரேஜாக வந்து ஃபோன் அடிக்ஷன் இருக்கிற எல்லாருமே வந்து 4 மணி நேரத்துக்கு மேலே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனைட்டான கமோடிட்டி. அதாவது நம்ம எவ்வளோ வேணால் ரிச்சாக இருக்கலாம், நம்ம எவ்வளோ வேணால் இன்ஃப்ளூயன்ஷலாக இருக்கலாம், ஆனால் நம்ம லைஃப்பில் இருக்க டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனைட்டான விஷயம். அதை வந்து நம்மளால் மல்டிப்ளை பண்ணவே முடியாது. ஸோ அவங்களோட டைமுங்கிறது அவ்வளோ ஒரு பொக்கிஷமான விஷயம் அப்படின்னா, அதை வந்து இந்த மாதிரியான ஃபோன் அடிக்ஷனுக்கு, அதுவும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரணும். ஸோ எப்படியெல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே ஏன் வந்து ஃபோன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நைட்டு அதில் தான் வந்து அலாரம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே அலாரம் கிளாக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஃபோனோட யூசேஜ், அதுவும் மார்னிங் ஏர்லி மார்னிங்கில் அந்த யூசேஜை நீங்களே கம்மி பண்ணிடுவீங்க. நம்மளில் இருக்க நிறைய பேர், அதாவது 93% அந்த மக்களுக்கு வந்து ஃபோனை பற்றின ஒரு பயம் இருக்கும். ஃபோன் தொலைஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நம்ம எங்கே போனாலும் சரி, எவ்வளோ முக்கியமான இடத்துக்கு போனால் கூட ஒரு சில நேரம் எடுத்துகிட்டு போக வேண்டியதை கண்டிப்பாக மறந்துட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம ஃபோனை எப்பயுமே வந்து மறக்கிறதே இல்லை, ஏன்னா அது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம லைஃப்பில் நம்ம தான் ஃபேஸ் பிளேஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபோனில் ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுப்போம்ல, அந்த ரியாக்ஷனை எதோட ரியாக்ஷனாக கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாகோட ரியாக்ஷனாக கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது அவ்வளோ ஈகராக நம்ம போய் நம்ம ஃபோனை பார்க்குறோம். ஸோ இதை எப்படி கம்மி பண்ணலாம் இருக்கும். யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ண டைம் வந்து அதுவே கம்மியாயிடும். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து எதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, ரொம்ப பிரைட் கலர்ஸ்க்கு தான் அட்ராக்ட் ஆகும். அதனால தான் முக்கியமான ஆப்ஸ்லலாம் பாருங்கள், ரொம்ப க்ரீன் கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிரே மோடில் உங்கள் ஃபோனை நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட யூசேஜ் கம்மியாக நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போஸ்டர் இருக்கும்ல, அதுவே வந்து மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கண்டினியூஸாக வந்து ஃபோனை வச்சு நம்ம கீழே பார்த்துட்டு இருப்போம், அதனால நம்மளோட பேக் போனோட அந்த போஸ்டர் வந்து மாறிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, நம்மளோட மென்டல் எபிலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல், ரொம்பவே நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் வந்து நீங்க உங்களோட சோஷியல் மீடியாவை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா டிப்ரெஷன் வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயம் இருக்கு, நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும், கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும், நிறைய உலகத்துல என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதை நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நிறைய வரும் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, என்னென்னமோ நிறைய விஷயம் வந்து நெகட்டிவாக நடக்க தான் நிறைய சான்ஸ் இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டாலே அதில் இருக்க தப்பான விஷயத்தை நம்மளால ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ உங்களோட ஃபோன் அடிக்ஷன், அதாவது நீங்கள் எந்த ஆப்பை எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அந்த ஆப்பை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஓவராலாக வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஒரு சில ஆப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்போ எந்தெந்த டைம்ல யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுற டைம் கம்மியாயிடும். நீங்களே உங்களுக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாஷ்ரூம்ல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி சாப்பிட்றப்ப யூஸ் பண்ணக்கூடாது, பப்ளிக் பிளேஸ்ல நம்ம இருக்கோம், நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் இருந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னா அங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
வந்து உங்களோட யூசேஜ் கம்மியாயிரும். அதே மாதிரி வந்து இப்போ ஒரு பேட் ஹேபிட் இருக்கு இல்ல அடிக்ஷன் இருக்கு அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா, நீங்க ஒரு குட் ஹேபிட்டை வச்சுதான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்பதான் வந்து அந்த டைம் ஆக்கியபைடா நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். சோ இதுக்காக நீங்க வேற என்னெல்லாம் வந்து ப்ரொடக்டிவா பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜிம் போறது, எக்ஸசைஸ் பண்றது. சோ இந்த மாதிரி புது புது குட் ஹேபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களோட போன் ரிடக்ஷன் வந்து கம்மியாயிரும். நீங்க நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். இதை நீங்க உங்க போன்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்காம நீங்க உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் யூசேஜ் கம்மியாகும். ஏன்னா நம்ம போன் வந்து ரொம்ப காம்பாக்டா இருக்கிறதுனால நம்மளால அதிக நேரம் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அடிக்கடி நீங்க எடுத்தெடுத்து யூஸ் பண்ணுவீங்க. இதுவே நீங்க ஒரு சிஸ்டம்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து எப்பயாச்சும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கனாலும் உங்களோட அடிக்ஷன் லெவல் வந்து கம்மியாக நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூஸ்வலா பாஸ்வேர்டு வந்து நம்ம எப்பயுமே சின்னதா தான் செட் பண்ணுவோம். ஆனா நீங்க பெரிய பாஸ்வேர்டா நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிரெயினே வந்து எப்படி யோசிக்கும் அப்படின்னா, இப்ப கண்டிப்பா இந்த போனை யூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்டாவது நம்ம வந்து யோசிப்போம். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பாஸ்வேர்டை வந்து பெருசா வச்சுக்கோங்க. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆக்சஸ் பண்ண. அதனால நிறைய டைம் அடிக்கடி போனை யூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப கரண்டா போன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ நம்மளோட ஃபுட்டு, கிளாத்திங், அப்புறம் மூச்சு, அதெல்லாம் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு இப்போ வந்து நம்மளோட போனும் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நீட், நெசசிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தினால நம்ம நிறைய நம்மளோட திங்ஸை வந்து ஈஸியர் ஆக்கிக்கிட்டோம். ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளோட ஏரியாவில் கிடைக்காத பொருளை கூட நம்மளால வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்ஸ்ல இது பண்ண முடியும். ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸோட எங்கெங்கேயோ இருக்க பர்சன்ஸ் கூட எல்லாம் நம்மளால கனெக்ட் பண்ற அளவுக்கான ஃபெசிலிட்டி இந்த போன்னால தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பொக்கிஷமாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து கம்மியாயிட்டே போகுது. ஒரு சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், இல்லை தூங்குற விஷயமா இருக்கட்டும், இதனால இந்த ரெண்டு விஷயமே ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. நிறைய டைம் நம்ம சாப்பிட்றப்ப வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தூங்குறப்ப எத்தனையோ பேர் நடுவில் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான். ஆனால் இதெல்லாம் நம்மளோட லைஃபோட குவாலிட்டியவே ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முடியும். ஈவன் நீங்கள் அடிக்டட் இல்லைனா கூட உங்களோட யூசேஜோட டைமை நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவான திங்ஸில் உங்களோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.